வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி, பந்தியின் மணிகள் சிந்த வேதிர படைகள் தாக்கி, அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாதநகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷையர். ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலையும் தான் இருக்கக்கூடிய அந்த நிலைங்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லுவார். ஒருத்தர் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர், தன் வாழ்க்கையில் ஒரு விரக்தி பெற்று அங்கே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குருவை போய் பார்க்க போகிறார். அந்த ஆசிரமத்துக்கு இனிமேல் தங்கிடலாம் அப்படின்றது வந்து தன்னுடைய சொத்து பத்திரம், தன்னுடைய நகை, தங்கிட்டே இருக்கிற பணத்தை பூரா கட்டி வச்சு நேராக அவர்கிட்ட கொண்டு போகிறார். அந்த குருக்கிட்ட போய், குரு என்னோட வாழ்க்கையில் விரக்தி அதிகமாக இருந்துட்டுருக்கு, நிறைய சம்பாத்தியம் பண்ணிட்டேன், அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் நான் தான், எனக்கு இதில் எதுவுமே தேவையில்லை, நிம்மதி அப்படிங்கிறது தேவை. அந்த குருக்கிட்ட கேட்குறாரு. குரு அந்த மூட்டையை எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டார். இவருக்கு என்னடா அது, இவர் தான் இந்த உலகத்தில் நல்லவர்னு வந்த இவர் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறாரே, ஐயோ இந்த ஆசிரமத்தில் தங்கலான்னு வந்தேன், கடைசியில் எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது குருவை பிடிக்கலான்னு பின்னாடியே ஓடுறார். குருவை பிடிக்கவே முடியல. ஒரு இடத்துல உட்காந்து, இத்தனை நாள் காசு பணமாக இருந்தது, இப்போ நான் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கனே, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு இடத்துல உட்கார்றார். சட்டு நிமிந்து பார்க்கும்போது அந்த இடத்துல குரு நிற்கிறாங்க. குரு நின்று அந்த மூட்டையை திருப்பி கீழே வைக்கிறார். என்னப்பா நான் எடுத்துகிட்டு ஓடிடுவேன்னு நீ நினச்சியா? ஆமாம், உங்களை தான் நம்பி வந்தேன், நீங்களே எடுத்துகிட்டு ஓடிட்டேன்னு நான் கவலைப்பட்டேன், என்னோட மூட்டை கிடச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக வாங்கினார். குரு கேட்டார், உனக்கு ரொம்ப சுலபமாக இறைவன் செல்வத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட மாட்டான், ஆனால் உனக்கு ரொம்ப சுலபமாக இறைவன் கொடுத்தார், அதனால் நீ என்ன பண்ணினா அதை பெருசாக மதிக்கலை. இப்போ கடைசியில் வேணும்னு ஆசைப்பட்டு ஒரு நிமிஷம் தவிச்சு உனக்கு கையில் கிடச்சோன்னு இப்போ உன் மனநில எப்படி இருக்குன்னு கேட்டார். இப்போ தான் சுவாமி எனக்கு நிம்மதியாக இருக்குது, இனிமேல் உனக்கு ஆசிரமம் தேவைப்படாது, இந்த பணத்தை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தார். இந்த மாதிரி மனிதர் வாழ்க்கையில் தேவைப்பட்டு ஒன்று கிடைக்கும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியும். எல்லாமே கையில் இருக்கும்போது அது சாதாரணமாக நமக்கு தெரியும்னு சொல்லி, அதனால் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சந்தோஷமாக இறைவன் கொடுத்த பிரசாதமாக நினைப்போம்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். 5/1/2020 ஸ்ரீவிகாரியோடும் மார்கழி மாதம் 20 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, காலை 11:36 வரை. பின்பு பரணி. இன்றைய திதி தசமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், சித்திரை சுவாதி. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு அற்புதமான நாள் ஞாயிற்றுக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம். பல்வேறு தொழில் புரிஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள். மருத்துவராக இருந்துருக்கோம், மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, சித்த மருத்துவராக இருந்துருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம், ஹீலிங் தெரப்பி பண்ணிட்டு இருக்கிறவங்க, உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நாளாக இந்த நட்சத்திரம் இருக்கு. மத்தியானத்துக்கு மேலே பரணி நட்சத்திரம், ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபினான்ஸில் இருந்துருக்கவங்க, பேங்க் சம்மந்தமான செக்டாரில் இருந்துருக்கவங்க, அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். ஆக இந்த நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பாக இருக்கு. நாளை காலை 6/1/2020 திங்கக்கிழமை ஏகாதசி, உலகெங்கும் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயங்களில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுகிறது. இந்த மார்கழி மாதம் வளர் பிறையில் வரக்கூடிய 11 திருநாள் இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக, மாதா மாதம் 2 ஏகாதசி விரதம் இருக்கிறவா, இந்த வருஷம் முழுக்க மகாவிஷ்ணுவை வேண்டின்றிருந்தவாளுக்கு இந்த நாள் மோட்சத்துக்குண்டான அற்புதமான நாள், அவருடைய திருப்பாதங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். எவரொருவர் இந்த காட்சியை காண்கிறார்களோ, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானையே தரிசனம் பண்ண அற்புதமான திருக்காட்சி உண்டு. சித்த ரிஷிகள், மாமுனிகள், நாயன்மார்கள் போன்ற அனைவரும் எம்பெருமானை தரிசிப்பதற்காக வைகுண்ட ஏகாதசி திருநாள் என்று வடக்கே இருக்கும் பரமபதல் வாசத்தில் வாசம் புரிவானம். அற்புதமான இந்த காட்சியினை நாம் கண்டு எம்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் பெறக்கூடிய அற்புதமான நாள் 6/1/2020 5/20
ஆறு விடிய காத்தால இந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பை எவர் ஒருவர் தரிசனம் பண்ணுறாலும் அவளுக்கு பூர்ணமான அனுகிரகம் பெற வேண்டி இன்றைய ராசிக்குண்டான மேஷத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள் நிறையா காரியங்களில் போட்டி போட்டு பல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி, ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கிறவா இவாளுக்கு என்ன கஷ்டம்னு நினைப்பா, உடனே திருஷ்டிப்பட்ட மாதிரி சண்டை வந்துடும். கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ ஒற்றுமையும் இருக்கும், அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கும். அது பெருசாக மனசில் எடுக்க மாட்டேன், ஜெயிச்சாகணும் ஜெயிச்சாகணும் ஜெயிச்சாகணுங்கிற ஒரே எண்ணத்தோடு செயல்படுவேல் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள், தெய்வ தரிசனம், தெய்வ அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். எடுத்த காரியங்கள் லாபகரமாக வரும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில இடங்களில் வழுக்கக்கூடிய இடங்கள், தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள், ஆபத்தான இடங்களில் சாகசம் பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி நேர்கள் கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. ஒரு இதில் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் சரி, பணம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி, என்னடா இது இவர் இவ்வளோ கஞ்சமாக இருக்காலையில் பல பேர் நினைப்பா, நினச்சா நினச்சிட்டு போட்டு நம்மளுடைய விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் ஏமாந்தது போதும், இனிமேல் ஏமாறப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன். கேட்ரிங் சம்மந்தமாக ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, பேக்கரி ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, உணவு சம்பந்தமான தொழிலில் ஈடுபடணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் தேடி வரும். நினச்ச காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், பின்னாட்களில் லாபங்கள் கூடி வரும். இன்றைய எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பலவித விஷயங்களில் லாபகரமாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட் சம்பந்தமான வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு ரொம்ப அருமையான பலாபலன்கள் உண்டு. பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. வாகனத்தை வேகமாக போகிறதும் இரவு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்கள் தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே மகிழ்ச்சிகரமான தினம். ரொம்ப நாள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றாக 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 நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு இனிமேல் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். வேலை வாய்ப்பில் இருக்கிறவா சொந்த தொழிலும், சொந்த தொழிலில் இருக்கவா தொழிலில் நல்ல முன்னேற்றம், ஃப்ரான்ச்சைசி பிரான்ச்சஸ் எல்லாம் எடுத்து நல்ல முன்னேற்றம் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்களில் பிரச்சனை இருந்தவா அந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்து இனிமேல் பிரச்சனைகளே இல்லாத ஒரு தன்மைகளை கொண்டு வரத்துக்கு இன்றைய தினத்தில் முடிவுகள் எடுப்பீங்க. நண்பர்கள் மூலமாக பல காரியங்களை சாதிப்பீங்க. இன்றைக்கி யாராவது சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருவா, அவள் வந்ததுக்கப்புறம் உங்கள் வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவளுடைய வேலைகள் எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு நீங்கள் நினைச்ச விஷயத்தை அற்புதமாக நிறுத்தக்கூடிய அற்புத வழிபாடு. கடகராசி நேர்களை நல்ல நல்ல நட்புகள் மூலமாக நிறையா விஷயங்களை சாதிக்கக்கூடிய தினம். ரொம்ப நாள் பார்க்காதவங்களை இன்றைய தினத்தில் போய் சந்திச்சுட்டு வருவீங்க. நிறைய தொழில் பற்றி பேசுவீங்க. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் உண்டு. சில நேரம் ஒத்து வரலை, எனக்கும் கூட்டு தொழில் பண்ணுற பார்ட்னர்ஷிப்புக்கு ஒத்து வரலை, பிஸ்னஸ் பார்ட்னருக்கு ஒத்து வரலை, இதுலேருந்து நான் விடுபடணும், தனியாக நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக அந்த கை கூடும். பணத்தை கொடுத்துட்டு எனக்கு வரலையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக கெமிக்கல் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். கிரானைட் சம்மந்தமாக ஜெம்ஸ்டோன் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய சோதனைகள் வரும், அந்த சோதனைகளை தாண்டி ஜெயிப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நேர்களே நிறைய உழைச்சி 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 சரி சித்த நேரம் நான் ஓய்வு எடுத்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் காரியத்தை பண்ணலாமே, இல்லைன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துட்டுருக்கு, எனக்கு என்னமோ தெரியல காலையிலேருந்து சோர்வாகவே இருந்துட்டுருக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு பல காரியங்களை எடுத்து பண்ணுவீங்க. அப்படியே காலையில் நேரத்தை எழுந்திரிச்சு இன்றைக்கி ஏதாவது காரியங்கள் பண்ணுறதாலும் சின்ன சின்ன தடங்கல்கள் அப்பப்போ ஆகும். மத்தியானத்துக்கு மேலே பல்வேறு விஷயங்களில் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸ்டேஷ்னரி ஷாப், ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்துருக்கவா, மாஸ்டராக இருந்துருக்கவா, ஹெச்ஓடியாக இருந்துருக்கிறவா, பெரிய காலேஜ் எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு
இனியும் மேலும் முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் நடைபெறும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, மன மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு சிம்மராசி அன்பர்கள். கன்னிராசி நேயர்கள், நிறைய விஷயங்களில் விருத்தி உண்டாக்குவேன், அதாவது இதை ஒரு பொருளை கொடுத்தா 10 பொருளாக மாற்றக்கூடிய திறமைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா இருந்துகிட்டு இருக்கும். பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு தடைகள் வந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லி மன சங்கடப்படுவேன். ஆனால் யாரா உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து புஷ் பண்ணி விடும்போது மேலும் மேலும் நல்லா வந்துடுவோம், கவலைப்பட வேண்டாங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவோ ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது பெரியவங்க கிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு அருமையான பலன்கள் தேடி வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட், லாஜிஸ்டிக் சம்பந்தமான தொழில், அதே மாதிரி மரேன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் கை கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கவா, அந்த உபாதைகளுக்குண்டான மருத்துவரை போய் அணுகி உடல் உபாதைகளுக்குண்டான சரி பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேர்களே, ஒரு சில நிஷயங்களில் பார்த்துட்டுன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டுனா சின்ன இரிட்டேஷன் இருந்துட்டுருக்கும். யாரையா நம்ம சந்திக்க போகிறோம், சரி வேண்டாம் மனசில் தோணலை அப்படிங்கிற ஒன்று இல்லை, இவாட்ட பேசினாலே நம்ம இவன் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் இவங்க நம்மகிட்ட இவ்வளோ நேரம் பேசுகிறோம், நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறாளுங்களே ஒரு எண்ணம் இருக்கும். சித்திர சுவாதி நட்சத்திரத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி நிறையா இருந்துட்டுருக்கும். யாராவது உங்களை பற்றி பேசினாலா அந்த இடம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்த விட்டு விலகிறதும் நல்லது. அதே மாதிரி நிறைய விஷயங்களில் ஒரே நட்சத்திரத்துக்காரா, அதாவது சித்திர சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கவா, இன்றைக்கி ஒன்று சேர்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பிரயாணம் வேண்டாம். ஏதாவது முக்கியமான விஷயங்களில் கையெழுத்து போடணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், முக்கியமான நபர்களை சந்திக்கணும்னா ஓரிரு நாள் கழித்து அதை பண்ணிட்டுனா உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தவாளுக்கு நல்ல செய்திகள் ஒன்று உண்டு. அதுமாதிரி வரா கடன்கள் வந்து தேரக்கூடிய அற்புதமான நாள். துளாராசி அன்பர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா ஒரு 10 பேர் நம்மக்கிட்ட பேசுகிறா, அந்த 10 பேர் பேசும்போது என்ன, ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதா இருக்கும், 10 இடத்துல செதறக்கூடிய மைண்டாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவே பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஒரு நபர்கிட்ட உட்காந்து பேசும்போது அவள் சொல்கிறது அப்படியே உள்வாங்கிக்க முடியும். இன்றைய தினத்தில் யாராவது ஒருத்தர் நமக்கு தேவையில்லாதவா பேச மாதிரி எதுனா இவள் பேசிகிட்டே இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் மேலும் உங்களுடைய தொழில் வளரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா துறையில் வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு நிச்சயமாக துணை நிற்கும். பெண்களுக்கு ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ், டெய்லரிங் சம்பந்தமான பிஸ்னஸ், ஆடிட்டிங் சம்பந்தமாக படிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, பல முயற்சிக்கு பின்னாடி வெற்றிகள் காத்துருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முயற்சி பண்ணி அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸில் நான் வந்து ஜெயித்தாகணும், நான் வந்து வெற்றி பெறாகணும், பொலிட்டிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் மேலும் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில தோல்விகள் மனசில் கஷ்டமாக இருக்கும், அந்த தோல்விகளிலிருந்து விடுபட்டு வெளியில் வரத்துக்குண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுவேன். அதற்கு பிறர் ஆதரவாக இருப்பார். நல்ல நல்ல நண்பர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய உதவிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். தெய்வீக வழிபாடு மன திருப்தியை தரும். குலதெய்வ வழிபாடு நல்ல அஸ்ட்ராலஜராக போய் பார்க்கறது, இது போன்ற விஷயங்களில் இன்றைக்கி நிறைய காரியங்கள் நடக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப சுட்டிப்பாக செயல்பட்டு அதிலிருந்து வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, அப்பப்போ இருந்த பயங்கள்லாம் போகின்ற தினத்தில் சில நேரங்கள் யோசிப்பேன், ஐயோ இவள் நம்பலாமா வேண்டாமா, இந்த நம்பி ஏதாவது காரியம், இந்த மாதிரி எண்ணம் வந்துவிட்டாலே அவங்களை நம்பவே கூடாது. ஸ்டீல் சம்மந்தமாக பாத்திர கடை வச்சுருக்கோம், ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள், வியாபாரங்கள் அனுகூலியம், புதிய புதிய ஆர்டரும் உங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். மருத்துவம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் அமோகமான வாழ்க்கையை தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப களைப்பில் இருந்துருக்கிறவா இன்றைக்கி ஓய்வெடுத்து பல காரியத்தை பண்ணுவேன். உடம்பு உபாதைகள் இருந்தும் சில முயற்சிகள் பண்ணுறவாளுக்கு
வெற்றிகள் உண்டு, ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் ஏற்பட்ட குடும்ப சண்டை கொஞ்ச நேரத்தில் அது சாந்தமாக மாறக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய பரிசுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். பெரிய மனிதர்களை சந்திப்பீங்க, நிறைய நிகழ்ச்சிகளில் போய் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நிறைய மன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த மன கஷ்டத்துலேருந்து தெளிவுகள் கொண்டு வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பேல், புதிய புதிய விஷயங்களை எடுத்து பழகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. யோகா சம்பந்தமாகவும் ஜிம் சம்பந்தமாகவும் நிறைய உடல் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். லைப்ரரி வச்சுருக்கவா, காலேஜில் பணியாற்றின்னு இருக்கவா, அதே மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தின்னு இருக்கவா, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினச்சின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். லேண்ட்லார்ட்ஸாக இருந்துருக்கவர்களுக்கு இட சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகவும் பூர்வீக சொத்து உங்களை நாடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிலம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களை விவேகமான சிந்தனை, பல்வேறு காரியங்களில் யோசித்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். தடைகள் பெற்ற காரியங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும், மனதில் திருப்தியை உண்டாகக்கூடியதாக இருந்துருக்கும். சாதாரணமாக நடத்திட்டு இருக்கக்கூடிய கம்பெனியை நல்ல கார்பரேட் லெவல் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள மனசில் ஊன்றி கிடக்கும். அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பல்வேறு விதமான நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஆதரவாகவும் முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் இன்று தெரிந்துள்ள இருக்குது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். உடம்புல யாராருக்கும் உபாதை இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வேலை தான் முக்கியம் அப்படிங்கிற கவனிக்கிறத விட அவளை குத்தனாக கவனிச்சுக்கிறது அவளுக்கு மன ஆறுதலையும் திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 இனம் ராமர் பற்றி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதமான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டு அப்படின்னு சொல்லலாம், தொழில் ஸ்தாபனத்தில் ஏற்படக்கூடிய முடக்கங்கள்லேருந்து வெளியில் வரத்துக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது ஒரு குங்குமத்தை எடுத்துக்கோங்க, அந்த குங்குமத்தை லேசாக கரைச்சிக்கணும், உள்ளே வந்து தேங்காவை போட்டுக்கணும். அந்த தேங்காவை எடுத்து அந்த தேங்காயை மேலே வந்து கற்பூரத்தை வச்சு நல்ல திருஷ்டி சுற்றணும், அந்த இடத்த வந்து நல்ல திருஷ்டி சுற்றணும். அந்த திருஷ்டி சுற்றும் போது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரத்திங்கரா தேவியை மனசில் நினச்சிக்கணும். பிரத்திங்கரா தேவியை மனசில் நினச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அந்த திருஷ்டி சுற்றின தேங்காவை அந்த வாசலில் உடச்சி விட்டு அந்த குங்குமத்தை லேசாக வாசலில் தெளித்து விடுறதும் அந்த இடத்த சுற்றி தெளித்து விடுறதும் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சார் எனக்கு ஆஃபீஸ் தான் இருக்குது, நான் எப்படி தெளித்து விடுவேன், லேசாக 2 சொட்டு அந்த 4 முக்களை மட்டும் தெளித்து விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா கோஜலம்னு சொல்லுவான், அதாவது கோஜலத்தை வந்து வீட்டில் கோமயத்தை அந்த தொழில் ஸ்தாபனங்களில் முழுக்க தெளித்து விட்டதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா நெய் தீபங்கள் ஏற்றுற பழக்கங்களை வச்சுக்கோங்க தொழில் ஸ்தாபனங்களில். இதை அழகாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முடக்கங்கள்லேருந்து மாற்றங்கள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒருவேளை இதிலிருந்து மாற்றங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வாஸ்து குறைபாடுகள் நிறையா இருக்கும். இதை பண்ணுறதன் மூலமாக வாஸ்து குறைபாடுகளும் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த இடத்துல சுதர்ஷ்ண ஹோமம் பண்ணிக்கிறது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல், தொழில் ஸ்தாபனங்களில் இருக்கக்கூடிய முடக்கங்கள், பண வரவுகள் முடங்கி இருக்கிறதுலேருந்து மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகள் தான் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.